ஆண்களுக்கு தான் வந்து மெயினாக தொப்பை இருக்கும், பட் பெண்களுக்கு வந்து தொடைப்பகுதியில் இடுப்பு பகுதியில் தான் ஜாஸ்தி ஃபேட் போடும். ஏன்னா ஆரம்பத்துலேயே டெஸ்டோஸ்டரான் ரொம்ப பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய வெயிட்ஸ் எடுத்தீங்கன்னா மேன்லினஸ்க்கான அந்த மசில் வந்து ரொம்ப டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெஸ்டோஸ்டரான் தேவையில்லாமல் ஒரு பெண்ணுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது வெயிட் ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அளவுக்கு அதிகமாக மசில் பில்ட் ஆகிடும். அப்போது மூணு நிலாவோட நம்ம ஒத்து வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 9 o'clock தூங்கி ஒரு 6 o'clock எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சைக்கிள் அவங்க யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ ஈஸியாகவே பீரியட் சைக்கிள் அவங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். ஸோ இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் கியூர். அதாவது லேசர் பண்ணால் எனக்கு வந்து முடியே வளராது அப்படின்னு கிடையாது, நிறைய பேர் திருப்பி ரீக்ரோத் இருக்க தான் செய்யுது. ஃபில்லஸ்க்கும் ஹைலரானிக் ஆசிட் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு சில ஃபேஸில் வந்து பொட்டாக்ஸ் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அகெயின் இட்ஸ் எ கெமிக்கல். டஸ்ட் அலர்ஜிக்கு கம்ப்ளீட்டான க்யூர் இருக்குங்களா? ஓகே, இப்போ டஸ்ட் அலர்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்யூன் மெக்கானிசம். தும்பல் அப்படிங்கிறது ஒரு வேகம், அதாவது நம்ம ஒரு டஸ்ட் உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் எப்படி ஒன்று வெளியே தள்ளிடணும்னு சொல்லி டக்குன்னு ஸ்னீஸ் பண்ணும். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 50-100 தடவை தும்புவேன் அப்படின்னு சொல்கிறது தான் நோய். ஸோ அந்த தும்மல் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் தும்மல் இருக்கோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்லைட் போட்டு உங்களோட மூக்கு இப்படி வச்சுட்டு ஃபோட்டோ எடுங்க. அப்படி பார்க்கும்போது ஃப்ளாஷ்லைட் உங்கள் கண்ணை இரிட்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்ணை கொஞ்சம் மூடிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு மூக்குலையுமே வந்து கட்டி கட்டியாக உள்ள பாலிப் மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ அதை நம்ம சத வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான சத வளர்ச்சி இருக்கும்போது என்ன ஆகுனா, நமக்கு காற்றே உள்ளே போகாத அளவுக்கு ஒரு ஓட்டை கூட இருக்காது மூக்கில். ஸோ அப்போது காற்று எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தும்மல் வரும். அப்போ என்ன ஆகுனா அந்த இடம் அதிர்வாகி விரிவடையும் போது காற்று உள்ளே போக ஒரு பேசேஜ் மைல்டாக கிடைக்கும், அதுக்கு தான் தும்மல் வருது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சித்த மருந்து கடையில் பீனிசத் தைலம் இல்லை ஆயுர்வேதா ப்ரிப்ரேஷனில் அணு தைலம் இது ரெண்டில் எதையோ ஒன்று வாங்கி டெய்லியுமே காலைல ஒரு வேளை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு 5 to 10 drops ஒரு ஒரு நாஸ்ட்ரல்லையுமே ஒரு இங்க் ஃபில்லரோ ஏதோ ஒரு ட்ராப்பரோ வச்சு நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக ரெகுலராக நசிய தைலமாக நேசல் ட்ராப்ஸாக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு அப்படியே ஒரு அந்த பொசிஷனில் ஒரு 3 minutes கிட்ட வச்சுருந்தீங்க அப்படின்னாவே படிப்படியாக அந்த நாஸ்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் பாலிப்பெல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ மறுபடியும் ஒரு மாதம் கழித்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, அது எவ்வளோ கரையுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நேசல் ட்ராப்ஸ் மூலமாகவே இந்த பாலிப் வந்து நம்ம சரி பண்ணிட்டோன்னா இந்த ஃப்ரீக்வெண்ட் ஸ்னீசிங் அப்படிங்கிற பிரச்சனை வந்து பெர்மனண்ட்டாகவே க்யூர் ஆகிடும். ஓகே, ஒரு டயக்னோசிஸே எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்னோடய கேள்வி என்னென்னா, மூச்சு விடும்போது நிறைய பேர் வயிறு மேலே ஏறி கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போலாம் நிறைய பேருக்கு நெஞ்சு தான் மேலே ஏறி கீழே இறங்குது, இதனால் தொப்பை போடுதுன்னு சொல்கிறாங்க, இது உண்மைதானா? ஓகே, ஆக்சுவலி வந்து இன்ஹலேஷன் எக்ஸலேஷனில் லங்ஸ் தான் வந்து சுருங்கி விரியணும் ஆக்சுவலி. பட் ஸ்டொமக் வந்து பர்டிகுலராக குறையணும் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பிராணாயம் தான் கபாலபாத்தி. ஸோ கபாலபாத்தி அப்படிங்கிறது சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு சின்முதிரையில் வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்பீடாக வந்து ஒரு 30 தடவை 50 தடவை கண்டினியூஸாக எக்ஸேல் வந்து பண்ணும்போது வயிறு வந்து பம்ப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கபாலபாத்தி. அந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டொமக்கோடைய ப்ராப்பரான அந்த ஃபேட்டை வந்து நம்ம குறைக்க முடியும். பட் அதர்வைஸ் வந்து இந்த ஸ்டொமக் ஃபேட்டை நம்மளுடைய சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்பாட் ரிடக்ஷனுமே பண்ணுற முடியாது. ஸோ ஓவரால் ஃபேட் நம்ம குறைக்கும் போது தான் தொப்பை குறையும். இன்னொரு விஷயம், ஆண்களுக்கு தான் வந்து மெயினாக தொப்பை இருக்கும், பட் பெண்களுக்கு வந்து தொடைப்பகுதியில் இடுப்பு பகுதியில் தான் ஜாஸ்தி ஃபேட் போடும். ஸோ அப்போது டெஸ்டாஸ்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தொப்பை போடும். ஈஸ்ட்ரோஜன் இதே ஆண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஒரு பெண்களுக்கான ஹார்மோன் வந்து அதிகரிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தை மசில்லு அதுக்கப்புறம் இடுப்பில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் மேம் ஃபாலோ பண்ணணும்? ஓகே, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு ஆண்களுக்கான டெஸ்டாஸ்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து டெஸ்டாஸ்ட்ரானை குறைக்கணும் அப்படின்னா சோயா ப்ராடக்ட்ஸ், சோயா மில்க், சோயா டோஃபு, அதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய சோயா சங்க்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டெஸ்டாஸ்ட்ரான் நல்லா குறைஞ்சி ஃபீமேல் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அதிமதுரம், அதுக்கப்புறம் கருப்பு எள்ளுருண்டை இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இதே ஆண்களுக்கு வந்து ஃபீமேல் ஹார்மோன் அதிகமாக இருந்து தைஸ்லலாம் நிறைய ஃபேட் போடுது அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்டாஸ்ட்ரான் பூஸ்டிங் ஃபுட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பம்ப்கின் சீட்ஸ் எடுக்கலாம், எக் ஹோல் எக் எடுத்துக்கலாம், அதே போல் அஸ்பாரகஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்டாஸ்ட்ரான் இன்க்ரீஸிங் ஃபுட்ஸ் வந்து அதர் சித்தா மெடிக்கேஷனில் வந்து அமுக்ரா எடுக்கலாம். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேல் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஃபுட்டில் மூலமாக கரெக்ட் பண்ணுறது. பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்க்கு வந்து பர்டிகுலராக டெஸ்டாஸ்ட்ரான் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தோப்பு காரணம் போடலாம். ஏன்னா தை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் டெஸ்டாஸ்ட்ரான் மேல் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்குவாட்ஸு, தோப்பு காரணம்,
இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த ஸ்குவாட்ஸ்லாம் பெண்கள் போட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களோட ஹார்மோன் கண்டிப்பாக. இப்போ பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணாதீங்க. நிறைய கார்டியோ உங்களோட பாடி வெயிட்டை வச்சே ஒர்க் அவுட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை யோகா பண்ணலாம், பிராணாயமம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெஸ் வெயிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்திலே டெஸ்டோஸ்டரான் ரொம்ப பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய வெயிட்ஸ் எடுத்தீங்கன்னா மேன்லினஸ்க்கான அந்த மசில் வந்து ரொம்ப டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ வெயிட்ஸ் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் நல்லா ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஆனால் பிசிஓடி பெண்கள் வெயிட்ஸ் பண்ணாங்கன்னா, அதாவது வெயிட்ஸ் பண்ணுனா மசில் பில்ட் ஆகும். மசில் பில்ட் ஆகும்போது கேலரி பர்னிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இல்லைன்னு சொல்லலை. பட் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும்போது வெயிட்ஸ் தூக்கும்போது ஒன்றும் ஆகாது. பிசிஓடி பேஷண்ட்ஸ் டெஸ்டாஸ்ட்ரான், இப்போது ஆண்களே வந்து ரொம்ப பாடி பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்க, டெஸ்டாஸ்ட்ரானை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டெஸ்டாஸ்ட்ரான் தேவையில்லாமல் ஒரு பெண்ணுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது வெயிட் ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அளவுக்கு அதிகமாக மசில் பில்ட் ஆகிடும். ஸோ அதனால் பிசிஓடி பேஷண்ட்ஸ் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பதிலாக யோகா பிராணாயமம் அவங்களோட பாடி வெயிட்டை வச்சே ஒர்க் அவுட் பண்ணுற ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் பண்ணி வெயிட்டை குறைச்சிட்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தே கேன் கோ இன் டு வெயிட் ட்ரைனிங். ஓகே, நீங்கள் இப்போ சோயா மாதிரி சில ஃபுட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணீங்க, ஆண்கள் ஹார்மோனை இதை குறைச்சிரும் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் பிசிஓடி வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகுமா? கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் வந்து நல்லாவே பேலன்ஸ்ட் ஆகும். பட் இது வந்து டெஸ்டோஸ்டரான் குறைஞ்சி ஃபீமேல் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணிடும். பட் ஆல்ரெடி வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மலைவேம்பாதி தைலம் வந்து பீரியட்ஸ் டைமில் காலையில் ஒரு 10-15 ml நீராகாரத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூட்ரஸ் வந்து கிளென்ஸ் பண்ணால் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மூன் சைக்கிள் அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆல்மோஸ்ட் சேம், இதுவும் 28 நாள் அதுவும் 28 நாள். அப்போது மூன் நிலாவோடு நம்ம ஒத்து வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 9 o'clock தூங்கி ஒரு 6 o'clock எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சைக்கிள் அவங்க யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ ஈஸியாகவே பீரியட் சைக்கிள் அவங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். ஓகே, என்னோட அடுத்த கேள்வி, முன்னாடி வந்து முடியெலாம் வளராமல் இருக்கணும்னா மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து ஷேவிங் போச்சு, அடுத்து வேக்ஸிங், இப்போ ஃபுல் பாடிக்கும் லேசர் பண்ணுறாங்க, இது அட்வைசபிளா? ஓகே, இப்போது லேசரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுறவங்களே எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் வந்து அப்போதைக்கு நிறையா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சரியாச்சு. பட் இருந்தாலும் எனக்கு திருப்பியும் ஒரு 6 months அண்ட் 1 year டைமில் வந்து திருப்பி எனக்கு ஹேர் ரீக்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் க்யூர், அதாவது லேசர் பண்ணால் எனக்கு வந்து முடியே வளராது அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் திருப்பி ரீக்ரோத் இருக்க தான் செய்யுது. ஸோ அதாவது அதுக்கு பதிலாக அவங்க வந்து வேக்ஸிங் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலராக சின்ன வயசுலேருந்தே பெண்களுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம். மஞ்சள் தூள், குப்பைமேனி இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பாடி ஃபுல்லாகவே பேக் போட்டு வந்தாங்க அப்படின்னா படிப்படியாக அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் க்ரோத் வந்து பாடி ஃபுல்லாகவே குறையும். பட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு நாள் வந்து எதோ இவ்வளோ நாள் தூங்கிட்டு ஒரே நாள் எழுந்திரிச்சு எனக்கு எல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து அடுத்த நாளே நடக்கணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு 3 months 6 months நான் டைம் எடுத்து இதை செய்கிறேன் அப்படின்னா அந்த ரிசல்ட்டும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஒரு சைடு லேசர் எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி ஃபில்லர்ஸும் ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஃபில்லர்ஸ் வந்துட்டு சில இடத்துல எனக்கு சுருக்கமாக இருக்குது அது சரியாகணும், சில இடத்துல தோல் தொங்கிடுச்சு அது சரியாகணும், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, இது அட்வைசபிளா? ஓகே, அகைன் ஃபில்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் அப்படிங்கிறது இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில வந்து பிரஸ்ட் ஃபில்லர்ஸ்க்கும் ஹைலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு சில ஃபேஸில் வந்து போட்டாக்ஸ் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அகைன் இட்ஸ் கெமிக்கல், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் கெமிக்கல், கேன் லாஸ்ட் அப் டு 2-5 years, அதர்வைஸ் அது வந்து ஒரு 6 months ஒரு 1 year தான் வரும்னு சொல்கிறாங்க. அதை குத்துறதுக்குள்ளேயே நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் தன்னைத்தானே வெளியே வந்து ரொம்ப ஃபேமஸானவங்களே இப்போ 3-4 பேர் வந்து வீடியோவே கொடுத்துருக்காங்க, நிறைய ஆட்டோமேட் டிஸார்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட் டிஸார்டர்னால் பொதுவாக யாருக்காவது ஒரு ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம் தைராய்டு இருந்திருக்கலாம், அதில் தேவையில்லாமல் ஏதோ ஒரு அலர்ஜென்ஸை உள்ளே போட்டு போட்டு அதுக்கு நம்ம பாடியோட இம்யூனிட்டி ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணும்போது நிறைய பல விதமான ஆட்டோமேட் டிஸார்டர்ஸ், ஏன்னா ஒரு ஓவர் ரியாக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாவே நிறைய விதமான ஆட்டோமேட் டிஸார்டர்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட சொந்த செல்லை அதை அட்டாக் பண்ணி வேறு வேறு காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ மசில் செல் அட்டாக் பண்ணலாம், இல்லை நர்வ் செல் அட்டாக் பண்ணலாம், நம்மளோட ஓன் போன் போய் அட்டாக் பண்ணும்போது ரொமட்டார் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து இத்தனை விதமான பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறதுனால எப்பவுமே அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த நம்மளோட சமுதாயம் கலாச்சாரம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு நான் அழகாக இருந்தால் போதும், ஒரு 2 வருஷத்துக்கு அழகாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் எனக்கு இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எவ்வளோ ஷார்ட்டாக வாழ்கிறாங்கிறது அவசியம் இல்லை, நான் வாழ்கிற வரைக்கும் நான் அப்படி தான் வாழணும் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் எந்த விதமான ஆட்டோமேட் டிஸார்டர் வராமே பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி அது ஆட்டோமேட் டிஸார்டர் ஹை டிஎஸ்ஹெச் ஹஷிமோட்டோ சிண்ட்ரோமோ அல்லது பிசிஓஎஸோ வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்துக்கு அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் நார்மலாக பம்கின் சீட்ஸில் இருக்குது, ஸ்பினாச் அதாவது பசலக்கீரல் நிறைய இருக்குது, லெமனு, ஆரஞ்சஸு, சோயா ப்ராடக்ட்ஸு, டோஃபு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் அந்த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணாத அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அழகு கொடுக்கும்.